ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனு ரெசிபிஸ் வ்ளாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி மாவை எப்படி அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் வந்து இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம். உளுந்து ஒரு கப் நல்லா குவிச்சது, வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன். இப்போ இட்லி அரிசி, இட்லி அரிசி 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் உளுந்து 1 கிளாஸ், 4 கிளாஸ் அரிசினா 1 கிளாஸ் உளுந்து, ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம். அரிசியை 3 தடவை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். உளுந்து வந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். ஒரு 2 மணி நேரம் கழித்து அரிசி ஊற விட்டு, ஒரு 2 மணி நேரம் கழித்து உளுந்து ஊற விட்டுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். அரிசியை கழுவி ஊற விட்டாச்சு. இப்போ இது ஒரு 4 ஹவர்ஸ் ஊறட்டும். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து இது சோக் பண்ணிக்கலாம். அரிசியை ஊற விட்டு 2 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ உளுந்தை ஊற வச்சுக்கலாம். உளுந்தையும் நல்லா 3 தடவை கலந்துட்டு ஊற விட்டாச்சு. இது இப்போ 2 ஹவர்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அரைக்கையில் பார்க்கலாம். இப்போ இட்லி மாவு அரைக்கலாம். கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போடலாம். உளுந்த கிரைண்டரில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தண்ணி சாட்டலாம். நம்ம உளுந்து ஊற வச்சிருந்த தண்ணியவே அதையே யூஸ் பண்ணி நம்ம ஆட்டலாம். இந்த ஓரத்தில் இருக்க உளுந்தெல்லாம் அப்படியே வலிச்சு விடலாம் நம்ம உள்ள. அப்போ தான் அதை அரைப்படும், உளுந்து அரைப்படும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஆட்டலாம். உளுந்து அரைக்க போட்டு ஒரு 1/2 hour ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்து நல்லா அப்படி உருட்ட வருது பந்து மாதிரி. இப்போ அதை தண்ணியில் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இப்படி தண்ணியில் போட்டோன்னா இப்படி மிதக்கணும். இப்போ நம்ம உளுந்தை வலிச்சிடலாம். உளுந்த மாவு எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு கிரைண்டர்லேருந்து. அடுத்து அரிசி போடலாம். அரிசிக்குள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓரத்தில் இருக்க அரிசியெல்லாம் தள்ளி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
அரிசி போட்டது இந்த மாதிரி கரகரப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சுக்கலாம். அரிசி அரைச்சாச்சு. நெரு நெருன்னு இருக்கணும் கொஞ்சம், ரொம்ப ஃபுல்லாக நைஸாக அரைச்சிடக்கூடாது அரிசியை. இப்போ அரிசியை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். அரிசி மாவு ஃபுல்லாக வலிச்சாச்சு. உளுந்து மாவும் அரிசி மாவும் ஒன்றா போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் இதில் விட்டுக்கலாம். இட்லி மாவுக்கு உளுந்தும் அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கிரைண்டரை கழுவி எடுத்து வச்ச தண்ணி அதையும் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இதை அந்த உப்பு தண்ணி உளுந்து அரிசி எல்லாம் கலக்கிற மாதிரி உளுந்து அடியில் இருக்கும், அரிசி மேலே நிற்கும். ஸோ அதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி மாவை அரைச்சாச்சு. நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. இது ஒரு 8 hours புளிக்கணும். குளிர் பிரதேசமாக இருந்தால் ஒரு 12 hours புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இட்லி ஊற்றலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் நான் ஒரு ஒயிட் துணி தண்ணியில் நினச்சிட்டு போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது ஒரு 5 minutes கொதிச்சிச்சு. நல்லா சூடானதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லியை உள்ளே வச்சிடலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி வெந்துச்சான்னு பார்ப்போம். இட்லி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இட்லி எடுத்துடலாம் தட்டிலிருந்து. லேசாக தண்ணி தெளிச்சுட்டு
இல்லை இட்லி எடுத்தாச்சு. இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.